இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் காட்டுமன்னார் கோவிலில் யூடியூபை பார்த்து பெட்ரோல் குண்டு தயாரித்து பரிசோதனை செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே சிதம்பரம் மீன் சுருட்டி புறவழிச்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் குடிபோதையில் இளைஞர் ஒருவர் பீர் பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி பற்ற வைத்த சாலையில் தூக்கி வீசப்பட்ட சம்பவத்தில் அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். அவர் அருகே உள்ள கக்கன் நகரை சேர்ந்த ஆனந்தராஜ் என்பதும் விளையாட்டாக யூடியூப் பார்த்து பெட்ரோல் குண்டு தயாரித்து சாலையில் வீசி பரிசோதித்து பார்த்ததாக காவல்துறையிடம் தெரிவித்தார். இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் போது, சமூக வலைதளங்களை பார்த்து இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வது அதிகரித்து வருவதால் அரசின் சைபர் கிரைம் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். புவனகிரி அருகே பெட்டிக்கடையில் வாங்கிய பிஸ்கட்டில் கட்டுக்கம்பு இருந்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வண்டுராயன்பட்டு கிராமத்தில் உள்ள ஒரு பெட்டிக்கடையில் ஒருவர் பிளாஸ்டிக் கவரில் இருக்கும் பிஸ்டேக் பாக்கெட் வாங்கியுள்ளார். வாங்கிய அந்த பிஸ்கட்டில் கட்டுக்கம்பு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது பற்றி பெட்டிக்கடை உரிமையாளரிடம் கேட்டபொழுது இதை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் சிறுவர்கள் பிளாஸ்டிக் கவரில் உள்ள ஹார்ட் வடிவத்தில் உள்ள பிஸ்கெட் விரும்பி சாப்பிடக்கூடிய பொருளாகும். குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டால் உயிர் ஆபத்து ஏற்படும் என பெற்றோர்களும் தெரிவிக்கின்றனர். இதனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்து இந்த பிஸ்கெட் எங்கு தயாரிக்கப்படுகின்றது என ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.